हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉन्स किचन। இன்னைக்கு நம்ம ஜான்ஸ் கிச்சன்ல எப்படி ஈஸியா டேஸ்டியா எக் கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம மூணு முட்டை எடுத்துக்கலாம். இந்த மூணு முட்டையும் நான் கழுவி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த மூணு முட்டையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்க போறோம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓடெல்லாம் எடுத்துட்டு நான் முட்டையெல்லாம் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி நம்ம 4-5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வணக்கணும்னா, வெங்காயம்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வணங்கிறது தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அடுத்ததாக நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்தாச்சு, இதையும் நல்லா வணக்கி விடுங்க. இது ரெண்டுமே நல்லா வணங்கி தான் நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வணங்கட்டும். இதுவும் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். கொஞ்சம் வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் வெந்துருச்சு. இதை இன்னும் நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதை வணக்கி விடுறது தான் கடைசியில் நம்மளுக்கு இது ரெண்டும் கலந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக நான் 3 டீஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட்டும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை ரெண்டையுமே நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அப்போவே அரைச்சி சேர்த்திங்கன்னா அது வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே வணக்கி விட்டுட்டே இருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கி விடலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சமாக இருக்கிற தக்காளியையும் நீங்கள் அப்படியே கரண்டியால் நசுக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா பொருட்களுக்கு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வணக்கி விடுங்க. அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பியும் நல்லா வணக்கி விடுங்க. இது எல்லாமே இந்த கிரேவியோட அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கலக்கணும். இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்து சட்னி போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த முட்டையை நான் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மசாலாவையெல்லாம் அந்த முட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒவ்வொரு முட்டை மேலேயும் அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது கூட அடுத்ததாக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அந்த முட்டையும் மசாலாவும் நல்லா கலக்கிறதுக்கு இந்த தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்காக தான் இப்போது மெதுவாக அந்த முட்டையெல்லாம் பிரித்து விடுங்க. அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அது மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போது இந்த மசாலாலாம் நல்ல முட்டையோடு கலந்து ஒரு அருமையான வாசனை வருது. ஒரு நல்ல டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இது இன்னும் 1-2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட ஈஸியான டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.